Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் கிராஃப்ட் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஒன்லி நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் கேலண்டர் பேப்பரை வச்சு இந்த கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றத நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி கேலண்டர் பேப்பர் எடுத்து எப்படி ரோல் பண்ணிக்கணும், அந்த ரோல் பண்ண ஷீட்ஸை இந்த மாதிரி ஒரு கம் டப்பா எடுத்து அதில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் கம் வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அத்தனை சர்க்கிள் நீங்கள் சுற்றிக்கோங்க. ஹார்ட்னஸ் போதும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ரிமூவ் இட், நீங்கள் எடுத்து வெளில வச்சிடலாம். இது மாதிரி ஒரு 8 சர்க்கிள்ஸ் பண்ணிக்கோங்க. பெருசாக நியூஸ் பேப்பர் வச்சு நான் பண்ணியிருக்கேன். இது ஃபேபர்காஸ்டர் கலர் வச்சு கலர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளார் எப்படி செய்யணுன்ற லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 20-25 ஃப்ளார்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் ஃப்ளார்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். ஒரு சார்ட் பேப்பர் எடுத்து 8 சென்டிமீட்டர் கட் பண்ணிக்கோங்க. இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் தான் இந்த ஃப்ளார்ஸ் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் ஸ்டேஷ்னரி ஷாப்ஸில் கிடைக்கும். இந்த பீட்ஸை த்ரெட்டில் ஹேங் பண்ணி இங்கே வந்து நம்ம டைப் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்மால் சர்க்கிள்லையும் சென்டர் பார்த்து கரெக்டாக சென்டரில் அது தொங்குற மாதிரி கெட்டிக்கணும். 8 இதுக்கும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ அதை எப்படி பெரிய சர்க்கிளில் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கம் அதிகமாக வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணால் தான் அதோட டியூரபிலிட்டி உங்களுக்கு நிறையா நாள் வரும். இப்போ நம்மளுக்கு ஹேங் வால்லையோ சீலிங்லேயோ நம்ம ஹேங் பண்ணோன்னா நல்லா அழகாக சர்க்கிளாக சுற்றிட்டு வரும்போது ரொம்ப நாள் நம்மளுக்கு அழகாக அது இருக்கும். ஸோ ஒட்டும் போது நிறையா கம் நீங்கள் அந்த இடத்துல வைங்க. அந்த ஒவ்வொரு ஹார்ட் பீட்டுமே நம்மளுக்கு கரெக்டாக சென்டரில் அது ஹேங் ஆகணும். இந்த மாதிரி ஈச் 2 இதுக்கும் நடுவில் வந்து கம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாஸ் சின்ன சின்ன ஃப்ளாஸ் பண்ணி சுற்றி பேஸ்ட் பண்ணிடணும். சின்ன சின்ன டெக்கரேஷன் நம்மளோட இதில் பண்ண பண்ண அது அந்த கிராஃப்ட் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப அழகாக ப்ரெசன்டபிளாக கிடைக்கும். உங்களுக்கு எந்த விதமாக டிசைன் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த விதத்தில் நீங்கள் எப்படினாலும் டிசைன் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு பதில் உள்ளன் நூல் சுற்றுறதோ அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த கிராஃப்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் போட் பின் வச்சு ஒரு போட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் நூலை கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு சென்டரில் ஹேங் பண்ணிக்கோங்க. இதை ரெடி ஆயிடுச்சு. ஹேங் பண்ணுறதுக்கு உள்ள நூலை டபுளாக மடித்து அந்த க்ரீன் கலர் சர்க்கிள் மேலே பேஸ்ட் பண்ணிடுங்க. பியூட்டிஃபுல் சீலிங் ஹேங்கிங் இஸ் ரெடி. நான் நீங்கள் இதை அழகாக சீலிங்கில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இது காற்றடிக்கும் போது அழகாக ரொட்டேட் ஆகும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.